இருக்குது. இந்த முகாம் எதை குறிப்பதென்றால் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அதாவது எந்த ஒரு அன்ஆர்கனைஸ்டு அரசாங்க பணியாளரோ இஎஸ்ஐபிஎஃப் பெறாத நபர்களுக்கு அரசு வழங்கக்கூடிய நலத்திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய நிகழ்வை இன்றைக்கி வந்து ஏற்பாடு செய்திருக்காங்க. இந்த ஏற்பாடை வந்து நந்தவன மேட்டூர் பல்லுயிர் பாதுகாப்பு சங்கமும் ட்ரீம் ஸ்டுடியோ அவங்களும் சேர்ந்து இணைஞ்சி வந்து இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இதன் மூலிமா இங்கே வரக்கூடிய பொதுமக்களுக்கு ஆன்லைனில் அவங்களுடைய டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாக அவங்களுக்கு 60-90 நாட்களுக்கு அரசாங்கம் அனுமதி பெற்ற பதிவு பெற்ற ஒரு கார்டு அந்த ஒரு படிவத்தை வந்து கொடுக்குறாங்க. அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இதில் பல வகையான நலத்திட்டங்கள் இருக்குது. மகப்பேருக்கு, குழந்தைகள் கல்விக்கு சம்பந்தமானது, அவங்களுடைய தொழில் சம்பந்தமான நலத்திட்டங்கள். இப்போ கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் 2000 ரூபா கிடச்சிருக்கு. ஆனால் இந்த நலவாரிய பதிவு பெற்றவங்களுக்கு வந்து அது சார்ந்து இல்லாமல் அதற்கு முன்னதாகவே அவங்களுக்கு வந்து உதவித்தொகை பெற்றிருக்காங்க. இதை வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் முயற்சி செய்து இன்றைக்கி ஆவடியில் இருக்கிற ஆவடி நந்தவனமேட்டூர் பகுதியில் இன்றைக்கி இந்த முகாமை வந்து நடைபெற்றுட்டுருக்கு. இன்றைக்கி பலர் வந்து காலையிலேருந்தே வந்து இந்த முகாமில் பங்கு பெற்று இந்த முகாமில் நிறைய பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து இந்த பயன்பெறுவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல் திட்டங்கள் வந்து எங்களுக்கு சரியாக தெரியல, மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லுங்கள் அப்படின்றாங்க. வருகின்ற காலங்கள்லேயும் நம்ம இந்த அமைப்பு சார்பாக வந்து இந்த திட்டங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போகிறதாக நாங்கள் வந்து உறுதி எடுத்திருக்கோம். இந்த ஒவ்வொரு திட்டங்களும் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து கண்டிப்பாக பயன்பெறக்கூடிய வகையில் இருக்குது. இது மேலும் வந்து இன்றைக்கி நாள் 19ஆம் தேதி 9ஆம் மாதங்கள் இதுக்கு தொடர்ந்து வந்து இந்த திட்டத்தை வந்து நம்ம வந்து செயல்படுத்தணும்னா ஆவடியில் வந்து நீங்கள் வந்து நாங்கள் குறிப்பிடுற இந்த எண்ணை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த எண்ணில் வந்து நாங்கள் எங்கே வந்து முகாம் நடத்துகிறோம், எங்கே ஆஃபீஸ் இருக்குது, எங்கே அலுவலகம் இருக்குது, எத்தனை நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மேற்கொண்ட தகவல்களை சொல்லுவோம். எண்ணை பதிவு பண்ணிக்கோங்க, 9884884411. நம்முடைய பெயர் ரீகன். நம்மளுடைய நண்பர் சங்கீத் அவர்கள் வந்து இதை ஏற்பாடு செய்திருக்காரு. இன்னும் அவருடைய குழு வந்திருக்காங்க. ஈரோட்டிலிருந்து இதற்கான வாலண்டியர்ஸ், சிறப்பான வாலண்டியர்ஸ், அனுபவமிக்க வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. இந்த காணொலியில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நபருக்கும் இதை பதிவு பண்ணுறதுக்கு 20 நிமிடங்கள் காலம் எடுக்கிறது. அதை பொறுமை சிரமம் பார்க்காமல் அதை எடுத்து பண்ணிட்டுருக்காங்க. அனைவருக்கும் அதை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆவடி நந்தவனமேட்டூர் பல்லுயிர் பாதுகாப்பு சங்கமாக அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். பயனாளர்கள் எப்படி பயன்படுறாங்கன்னா, கட்டுமான தொழிலாளர்கள், இரண்டாவது ஒரு 56 வகையான தொழிலாளர்கள், இதில் 53 வகையான தொழிலாளர்கள் இதில் பயன்படுறாங்க. அது குறிப்பிட்டு சில வகை சொல்லணும்னா முடி திருத்தம் செய்கிறவங்க, டைல்ஸ் வேலை செய்கிறவங்க, கொத்தனார் வேலை செய்கிறவங்க, அடுத்து வந்து ஒரு வீட்டில் வந்து குடும்ப வேலை செய்கிறவங்க, ஆட்டோ தொழிலாளிகள், பெயிண்டர் வேலை செய்கிறவங்க, அதுபோல் கல் உடைப்பவர்கள், அது மாதிரி நிறைய ஆட்கள், இது மாதிரி ஒரு 53 வகையான பணிகளை செய்ய வேண்டியவர்கள் இருக்காங்க. இவங்க வந்து எந்த அமைப்பும் இல்லாதவர்கள், அரசு பணியாளர் அல்லாதவர்கள். இதுவரையும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 30 பேர் பயன்பெற்றிருக்காங்க. அதனை தொடர்ந்து இன்னும் நேரம் இருக்குது. மாலை 6 மணி வரையும் இதை நாங்கள் செயல்படுத்த போகிறோம். மக்கள் மத்தியில் கொண்டு போகலை, இது போல இல்லாமல் இன்னும் பல திட்டங்கள் இருக்குது. இப்போ மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கல்லூரி மாணவர்களுக்கு, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய முன்னேற்பாடுகள் முயற்சிகள் இல்லை, ஒன்று. இரண்டாவது, திட்டங்கள் ஒரு பக்கம் போயிட்டே இருந்தாலும் நம்மளுடைய முயற்சிகள் மட்டுமே அந்த திட்டத்தை நம்ம பயனடைய முடியும். அதுதான் மக்கள்கிட்ட தான் இதனுடைய குறைபாடுகள் இருக்குது தான் கருதுகிறோம். கட்டுமான தொழிலாளர் பொறுத்தவரையும் அவர் வந்து பணி செய்யும் போது இருந்தால் அவர்களுக்கு எந்த ஊதியமும் வழங்க போகிறதில்லை. ஆனால் இந்த அமைப்பு சாரா வாரியத்தில் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தால் அவர்களுக்கான தொகை வழங்கப்படுகிறது. 1 லட்சம் ரூபாய் குறைந்தது வழங்கப்படுகிறது முதற்கிடமாக. மாதந்தோறும் என்பதை விட பேரிடர் காலங்களில், இப்போ பேரிடர் காலங்களில் அவங்களுக்கு பண உதவியாக கொடுக்கப்படும் அவங்களுடைய வங்கி கணக்கில். இரண்டாவது, அவங்களுக்கு இப்போ வெள்ள மருந்து அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சிங்கள அரசு வழிமுறைப்படி பொருட்கள் வழங்கப்படும், நிவாரணப் பொருட்கள். பெண்கள் பொறுத்தவரையும் முக்கியமாக வந்து குடும்ப இல்லத்தில் வேலை செய்கிறவங்க வந்து வீடுகளில் வேலை செய்கிறவங்க, தையல் பயிற்சி செய்கிறவங்க, கைவினைப் பொருட்கள் செய்கிறவங்க, அவங்க வந்து நிறைய பேர் பயனடைகிறாங்க. அவங்க தான் இன்றைக்கி வந்திருக்கவங்க, நிறைய பேர் அவங்க தான் வந்திருக்காங்க முகாமுக்கு. நாங்கள் முகாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 முகாம் போட்டிருக்கோம். அது இல்லாமல் அலுவலகத்துக்கும் வந்திருக்காங்க. நாங்கள் ஆவடி பகுதியில், ஆவடி செக் போஸ்ட்ன்ற பகுதியில் ஸ்டுடியோ ட்ரீம் அப்படின்னு சொல்கிற ஒரு புகைப்பட கலைஞர்கள் பணிபுரிகிற இடத்துல வந்து ஒரு முகாமாக போட்டு நாங்கள் வந்து ஆஃபீஸ் அலுவலகமாக போட்டு இதை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். கடந்த 2 ஆண்டுகாலமாக இந்த சேவையை செய்து வரும். இதுவரையும் குறைஞ்ச பார்த்தீங்கன்னா ஒரு 600 நபர்கள் பயன்பெற்றிருக்காங்க. பேரிடர் காலங்கள் இல்லாமல் அவங்களுக்கு இது வந்து ஒரு குடும்ப சூழலுக்கு மிக தேவையான ஒரு பங்குதாரர் தான் இது. மாதந்தோறும் இல்லை, அரசு வந்து சில நேரங்களில் அறிவிப்பாங்க.
அதே மாதிரி மத்திய அரசு சில நேரங்களில் இந்த நிலுவைத் தொகை வந்து சரியான பெறவில்லை அப்படின்னும் போது அப்போது அந்த காலகட்டத்தில் யாருக்கு தேவை, எந்த மாதிரி தேவை? முக்கியமாக மாதம் என்பது ஒரு மாணவருக்கு வகுப்புக்கு தேவைப்படுது. 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்புலேருந்து துவங்குது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து மாதம் என்பதை விட அவங்க பள்ளி பருவம் முடிகிற வரையும் வந்து இந்த நலத்திட்ட உதவிகள் அவங்களுக்கு தொடர்ந்துட்டே வந்துட்டு இருக்கு. அதுலேயும் பெண் குழந்தைகள் மிக சிறப்பாக மகப்பேறு சில நேரங்களில் வந்து தவறாக சொல்வதை விட மகப்பேறு பெறும்பொழுது சில தவறுகள் நடைபெறும் பொழுது அவங்களுடைய குழந்தை பாக்கியம் தவறும் பொழுது அதுக்கும் நிலுவைத் தொகையாக வந்து இந்த அமைப்பு சாரிலிருந்து அவங்களுக்கு பயனடைகிறாங்க. ஈமைச் சடங்குகள், காரியங்கள், வீட்டில் ஆதரவற்றவர்களுக்கு, ஆமாம், அதுலேயும் அவங்களுக்கு நாமினேஷன் கேட்குறாங்க. நீங்கள் யார் வந்து கார்டை வந்து பதிவு பண்ணுறாங்களோ இந்த அமைப்பு சாரால், அதை தொடர்ந்து அவங்க பிள்ளைகளோ மனைவியாரோ உறவினர்களோ வயதானவர்களோ நாமினேஷன் அவங்க வந்து பிற காலத்திற்கு அப்புறமும் அவர் காலத்துக்கு அப்புறமும் அதை பயன்பெறும் வகையில் இது வந்து தொடர்ந்துட்டு வரும். இதை வந்து ரெனியூவல் பண்ணணும், ஒவ்வொரு வருடமும் வந்து ரெனியூவல் பண்ண வேணும். இதை 5 வருடத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம ரெனியூவல் பண்ணுறோம். இது ஒரு அடையாள அட்டை. அரசில் பதிவு பெற்று நீங்கள் பணியாளர் ஆகிறீங்க. நீங்கள் கேட்டது போல் ஒரு கொத்தனார் மேஸ்திரிக்கு வந்து கட்டுமான பணியாளருக்கு எந்த ஒரு அத்தாட்சியும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி அரசு பதிவு பெற்று அதில் வந்து அரசு முத்திரையோடு சேர்ந்து அவர் பணியையும் வந்து நாங்கள் குறிப்பிடணும். தையல் பணியாளராக, அவர் வந்து கட்டுமான பணியாளராக, அவர் வந்து கூலி தொழிலாளியாக அந்த பதிவு பண்ணி கொடுக்கும்போது அவங்க வந்து ஒரு அத்தாட்சி பெறுகிறார்கள். அரசு அனுமதி பெற்ற அலுவலர் மூலமாக மட்டும்தான் இது பெற முடியும். நாம் அரசு அலுவலகத்தினுடைய அனுமதி பெற்று இந்த பதிவு பண்ணிகிட்டு இருக்கணும். ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பதிவு பண்ணுறதுக்கு எங்கன்னு எங்களுக்கு சரியாக தெரியல. எங்களுக்கு இந்த ஏரியாவில் இருக்கிறதும் எங்களுக்கு தெரிஞ்சவருக்கு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி முகாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. 52ல் இருக்கோம், 52ல் இருந்து இங்கே வந்திருக்கோம். நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இங்கே டெய்லராக இருக்கேன் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கேன். இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க, எங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. வேலைக்கு போகிறதுனால மற்ற நாளில் வர முடியல. என்னால் இன்றைக்கி சண்டே போட்டிருக்காங்கன்றதுனால அங்கேருந்து வந்திருக்கோம். கூட இன்னொருத்தவங்களையும் கூப்பிட்டு வந்திருக்கேன், எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும் அப்படின்றதுனால பதிவு பண்ணுறது. ஆ, சொன்னாங்க, அட்ரஸ் சொன்னாங்க, தேடிட்டு வந்திருக்கோம். அவங்களும் இங்கே இங்கே தான், அவங்க என் கூட தான் வந்திருக்காங்க, வேலை செய்கிறாங்க. அவங்களே கூப்பிட்டு வந்துருக்கேன். ஆ, அதான் இதெல்லாம் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இந்த யூஸ் ஆகும் நிறைய பேர் சொல்கிறாங்க. உழைப்பாளர் சங்கம் இருந்தால் எதுவும் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு அதனால் தேடிட்டு வந்திருக்கேன். யூஸ் ஆகணும்னு தான் பார்க்குறேன். தேங்க்ஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் சேல் பண்ணுவாங்க, சேல்ஸு அது பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்கீம் எங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இப்படி ஓப்பன் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு. அப்புறம் வந்து சரி, இன்றைக்கே திருப்பி போட்டிருக்காங்க, ஏன்னா அது டவுட் இருக்குன்னா கிளியர் பண்ணிக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்காலர்ஷிப் வரும், பென்ஷன் வரும், எல்லா பெனிஃபிட்ஸ் இருக்குது சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கே வந்திருக்கோம், ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு. ஆமாம், தெரியாது, இப்போ தான் சொல்லிட்டு தான் தெரியும். நிறைய பேருக்கு இது தெரியாது. ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு ஸ்பீக் டிவி.